அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நஹ்மதுஹு வநுஸல்லி அலா சையதினா முஹம்மது வஅலா ஆலிஹி வஅஸ்ஹாபிஹி அஜ்மாயின். அம்மா பஅது, அருமையான ஜெம் டிவி நேயர் பெருமக்களே, உங்கள் மீதும் உலக மக்களாகிய நம் யாவர் மீதும் எல்லாமல்ல இறைவனின் பேரன்பு உண்டாகட்டும் ஆகுக. இஸ்லாமிய நற்போதனைகளில் இன்றைய தினம் நாம் பார்க்கவிருப்பது இறை தூதரை புறக்கணிப்பது வழிகேடு. அருமையானவர்களே, இன்றைக்கு நம் சமூகத்திலே சில மனிதர்கள் இருக்கிறார்கள், அதாவது எனக்கு இறைவன் அறிவை கொடுத்திருக்கிறான், நான் எப்படி வாழ்வது, நான் என் வாழ்க்கையை எப்படி தேர்வு செய்து கொள்வது, என்னுடைய நடைமுறை எப்படி அமைத்து கொள்வது என்பதற்குண்டான அறிவாற்றலை இறைவன் எனக்கு கொடுத்திருக்கிறான், என்னுடைய எண்ணம் எப்படி விரும்புகிறதோ அதுபோல் என் வாழ்க்கையை அமைத்து கொள்ள நான் ஆசைப்படுகிறேன், இதில் எதுக்குங்க கட்டுப்பாடு அப்படிங்கிற ஒரு சில கேள்விகள் வருகிறது சில மூடர்களிடத்திலிருந்து. அருமையானவர்களே, கொஞ்சம் யோசிக்க வேண்டும், நாம் எந்த மதத்தில் எந்த மார்க்கத்திலே நாம் எல்லாம் இருக்கிறோமோ அந்த கொள்கையிலே அந்த கொள்கையினுடைய அடிப்படை சட்டங்களின் பிரகாரம் நாம் நமது வாழ்க்கையை அமைத்து கொண்டோம் என்று சொன்னால்தான் அந்த கொள்கைக்கு சிறப்பு கிடைக்கும். நாம் இஸ்லாமிய மார்க்கத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்றால் இஸ்லாமிய மார்க்கத்தினுடைய அடிப்படை சட்டங்கள் ஷரியத் சட்டம் என்று சொல்லப்படும் அந்த ஷரியத், திருக்குர்ஆனில் இறைவன் எத்தகைய சட்டங்களை போதித்திருக்கிறான், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் தமது வாழ்க்கையின் மூலமாக இந்த சமுதாயத்திற்கு எத்தகைய சட்டங்களை நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறார்கள் என்பதையெல்லாம் நாம் விளங்கி நமது வாழ்க்கையை சீர்படுத்த வேண்டும். இல்லைங்க, நான் திருக்குர்ஆனுடைய சட்டத்தை ஃபாலோ பண்ண மாட்டேன், நான் இறை தூதர் முஹம்மது நபி அவர்கள் சொன்ன சட்டத்தை நான் ஃபாலோ பண்ண மாட்டேன், எனக்கு அதில் உடன்பாடு கிடையாது என்று சொன்னால் அவன் உண்மையான முஃமீனாக இருப்பதற்கு தகுதி இல்லாதவன். ஏனென்றால் குர்ஆனே அப்படித்தான் நமக்கு சொல்லி காட்டுகிறது. ஒமா கானலி முஃமினின் வல முஃமினத்தின் இதா கதல்லாஹு வ ரசூலஹு அம்ரா ஐ யகூன லஹுமுல் ஹைரது ஹீரது மின் அம்ரிஹிம். அல்லாஹுவும் அவனது தூதரும் ஒரு காரியத்தை முடிவு செய்கிற பொழுது அதிலே நாம் நம்பிக்கை கொண்டு, அது ஆணாக இருக்கட்டும் பெண்ணாக இருக்கட்டும், அல்லாஹுவினுடைய விஷயத்திலும் இறை தூதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுடைய விஷயத்திலும் ஒரு சட்டம் வகுத்து கொடுக்கப்பட்டிருக்கிறது என்று சொன்னால் அதெல்லாம் நான் ஏற்றுக்கிற மாட்டேன், என்னுடைய இஷ்டப்படி தான் நான் இருப்பேன் அப்படின்னு சொல்லி யார் அதில் நம்பிக்கை கொள்ளாமல் அதை பேணுதலோடு பின்பற்றி வாழாமல் இருக்கிறார்களோ, ஒமை யஸில்லாஹ வ ரசூலஹு ஃபக்கது லல்ல லலாலம் முபீனா என்று இறைவன் தெளிவான முறையிலே குறிப்பிட்டு காட்டுகிறான். எந்த ஒரு மனிதன் அந்த வழிகாட்டுதலின் விஷயத்தில் பேணி நடப்பதிலே ஈடுபடாமல் தன் சுய விருப்பப்படி யார் ஒருவன் வாழுகிறானோ அல்லாஹுக்கும் அவனது தூதருக்கும் மாறு செய்தவர்களில் அவன் தெளிவான வழிகட்டு போய்விட்டான் என்று இறைவனை குர்ஆனிலே குறிப்பிட்டு காட்டுகிறான். ஃபக்கது லல்ல லலாலம் முபீனா, இறை தூதருக்கு மாறு செய்யக்கூடியவர்கள் தெளிவாகவே மாறு செய்யக்கூடிய நபர்களில் சேர்ந்து விட்டார். ஆகையினால என்னுடைய அறிவு எதை விரும்புகிறதோ அதன் பிரகாரம் தான் நான் வாழுவேன். ஏன்னா உதாரணமாக சொல்லணும்னு சொன்னால், ஒரு வியாபாரம் செய்யக்கூடியவர் வியாபாரத்தில் பொய் சொல்லி வியாபாரம் செய்யாதீங்க, நபிகள் நாயகம் போதித்திருக்கிறார்கள். என்னுடைய வியாபாரத்தில் பொய் சொல்லாமல் நான் வியாபாரம் பண்ண முடியாது, அப்படின்னா நான் எப்படிங்க நாலு காசு சம்பாதிக்க முடியும் அப்படிங்கிற விஷயத்துக்கு நம்ம வரக்கூடாது. நாம் எந்த மார்க்கத்திலே நாம் நிலைத்து வாழ்ந்து வருகிறோமோ அந்த மார்க்கத்தினுடைய சட்டம் என்ன, உன் வாழ்க்கையிலே நீ வியாபாரம் செய்கிறாய் என்று சொன்னால் அந்த வியாபாரத்திலே அந்த பொருட்களை நீ பொய் சொல்லியோ அல்லது அந்த பொருட்கள் மீது இல்லாத ஒன்றை கூறி நீ ஒரு பொருளை வியாபாரம் செய்கிறாய் என்று சொன்னால் பொய் சொல்லக்கூடியவர்களில் ஒருவராக நீ சேர்ந்து விடுகிறாய். அது மட்டும் இல்லை, உன்னிடத்தில் வாங்க வருபவரிடத்தில் நீ ஏமாற்றி வியாபாரம் செய்யக்கூடிய பாவியாகவும் மாறிவிடுகிறாய்.
இப்போ நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வியாபாரத்தினுடைய விஷயத்தில் நீ எந்த ஒரு சூழ்நிலையிலும் எந்த ஒரு கட்டத்திலும் பொய் சொல்லி வியாபாரம் செய்யாதே அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இது என்னுடைய வியாபாரத்துக்கு பொருந்தாதுங்க அப்படின்னு சொல்லி சில பேர் இன்றைக்கி சொல்லிட்டு இருக்கிறாங்க. அருமையானவர்களே, ஃபக்கது லல்ல லலாலம் முபீனா, யார் ஒரு மனிதன் சுய கட்டுப்பாடு இல்லாமல் அல்லாஹ் ரசூலினுடைய சட்டத்திட்டத்திற்கு கட்டுப்படாமல் சுயநலத்தோடு தன் வாழ்க்கையை அமைத்து கொள்கிறானோ அவன் வழிகேட்டிலே இருக்கக்கூடியவனாக சேர்க்கப்படுகிறான். அத்தகைய வழிகேட்டில் இருப்பவனாய் நாம் இருக்க வேண்டுமா? கொஞ்சம் யோசித்து பாருங்கள். வழிகேட்டிலே இருப்பவர்கள் நரகத்தினுடைய பாதாளத்தில் விழக்கூடிய நிலைக்கு தள்ளப்படுவார்கள். ஆகையினால்தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கண்டிப்புடன் சொல்லியிருக்கிறார்கள், எத்தகைய விஷயத்திலே ஒமா நகாக்கும், எந்த விஷயத்திலே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தடுத்திருக்கிறார்களோ அந்த விஷயத்திலிருந்து நாம் தவிர்ந்திருக்க வேண்டும். ஒமா நகாக்கும் அன்ஹு ஃபன்தஹு, நபி அவர்கள் தடுத்த விஷயத்திலிருந்து நாமும் தடுத்து நாமும் விலகி வாழ்ந்தோம் என்று சொன்னால் நாம் தான் இறைவனிடத்தில் சிறந்த அந்தஸ்துக்குரியவர்கள் என்று அல்லாஹ்வே திருக்குர்ஆனிலே கூறியிருக்கிறான். அத்தகைய உயர்ந்த அந்தஸ்திற்கு சொந்தக்காரர்களாக வாழ்வோம். அல்லாஹ் அதற்கு உதவி செய்வானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்ஷா அல்லாஹ் மீண்டும் நாளை சந்திப்போம்.